call you. கண்டவன் கைய புடிச்சிட்டு வரேன் நான் சார் சார் ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க நான் கண்டவன் இல்ல திவ்ய கல்யாணம் பண்ணிக்க போறேன் சே சார் ப்ளீஸ் சார் அண்ணா நடனா என் பொண்ண வாடகைக்கு விடுறேன்னு கேக்குறான் நீன சார் ராஸ் வாடி திவ்யா அப்பா கிட்ட போய் என்ன கலாட்டா பண்ணீங்க கத்தாத இந்தா கூலா தண்ணி குடி நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ஏய் நான் கலாட்டா எல்லாம் ஒன்னும் பண்ணல உன் பொண்ண விட்டு என் தம்பியை மயக்காதன்னு அட்வைஸ் பண்ணேன் அதுல என்ன தப்பு உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் பண்ணா திவ்யா விட்டு சந்தியா கல்யாணம் பண்ணிக்கோன்னா என்ன பண்ணிக் கூடாது திவ்யா பாரு புத்திசாலி அவளை விட பெரிய இடமா ஒண்ணு பிடிச்சிருக்கா நீ புத்திசாலி ஆனா சந்தியாவை பிடிச்சுக்க இதுக்கு மேல உங்ககிட்ட பேசினா எனக்கு தான் அசிங்கம் நான் திவ்யா அப்பா கிட்டே பேசிக்கிறேன் உனக்கு அதுக்குள்ளே ஆம்பளை தவணை கேட்குதா நானே ஒருத்தனை புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாவங்க தெரியாம பண்ணிட்டாங்க ஏங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்காக விட்டு கொடுங்கப்பா இது என் வாழ்க்கைப்பா அது என்னடி அப்பன் சொல்ற கூட கேட்காம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறேன் எங்கடா வந்து நீ சார் ப்ளீஸ் இங்க எங்க வந்த எங்க அண்ணன் உங்களை பத்தி தப்பா பேசிருக்காருன்னு எனக்கு தெரியும் அதுக்காக ப்ளீஸ் எங்க மேல கோவப்படாதீங்க நானும் திவ்யும் ட்ரூவா லவ் பண்றோம் என்னது காதலா இந்த மகாபலிபுரத்துல ரூம் போட்டு ஜாலியா கார்ல போவாங்களா அதான் நான் தினம் பாக்குறேனே காதல்ங்கிறது சரங்க மாதிரி சொரிய சொரிய சுகமா தான் இருக்கும் ஆனா போக போக ரணமாகியே வலிக்க ஆரம்பிச்சிடும் எப்படியோ நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண போறீங்க அதே உங்க பொண்ணு லவ் பண்ணவன் நல்லவனா தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கே என் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணு அவளா ஒருத்தனை தெரிஞ்சது கல்யாணம் பண்ணிட்டா பெத்தவங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானம் நினைக்கிறேன் நான் இவ்வளவு தூரம் பேசுறீங்க உங்க வீட்டுல அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க முடியுமா உன்னால முடியும் எங்க அண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சாதகமா தான் இருப்பாங்க அப்போ சரி இந்த ஆடி முடிஞ்சு ஒரு நல்ல நல்ல உங்க அண்ணிய பொண்ணு கேட்க சொல்லு நான் சம்மதம் சொல்லிடுறேன் கண்டிப்பா வருவாங்க சார் வரட்டேன் தேங்க்யூ சார் நான் வரேன் பாத்தியா காதலிக்கிறவனுக்கு அறிவே இவ்வளவுதான் போயிட்டு அடுத்த மாசம் வாடான உன்ன மண்டை மட்டும் ஆட்டிட்டு போட்டான் பாரு நான் யாரு அந்த ஒரு மாசத்துல கல்யாணத்தை முடிச்ச மாட்டேன் காதல பிரிக்கிற உங்களுக்கே மூளை இவ்வளவு வேலை செய்யுதுன்னா உங்களை எல்லாம் சமாளிக்கிறோமே எங்களுக்கு எவ்வளவு வேலை செய்யும் திவி இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது வா போலாம் என் வீட்டுக்குள்ளே புந்து என் பொண்ணை இழுத்துருப்ப விட்டுருவாங்க உன்னை திவி திவி நான் சொல்றது கேளு இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது ஓகே யோ என்ன ஓடுற வண்டியில ஏற டிரைவர் வண்டியில எடுத்து போகல
BP level? 130 by 90, doctor. MRI scan கொண்டு போங்க சீக்கிரம் சீக்கிரம் என்னாச்சு யோ யோ என்ன அது એમ பொண்ணுக்கு சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு சொன்னீங்களாமே அது எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அடிபடும் ஒரே மாதிரி நினைவு போவும் காதுல பூச்சுத்துறீங்களே இந்த ஆக்சிடென்ட்ல நாலு பேருக்கு ஒரே மாதிரி கால் போயிருக்கு மூணு பேருக்கு ஒரே மாதிரி கை போயிருக்கு அவ்வளவு ஏன் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி உயிர் கூட போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு மூளையில ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கு அதுல டெம்பரல் லோப் அப்படிங்கற பகுதி நினைவுகளை இயக்குற பகுதி அந்த பகுதியிலேயே ரெண்டு பேருக்கு அடிபட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேருமே பழைய நினைவுகளை இழந்துட்டாங்க இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது சொல்லி குழப்பிடுவீங்களா சார் சார் நாங்க பேசுறது நீ ஏன் நடுங்கறீங்க சார் சார் யூ ப்ளீஸ் கேரியா என்ன சார் இது கலட்டா பண்ணி எல்லாத்தையும் நீங்களே கெட்டுப் போல இருக்கீங்க உங்க பொண்ணு என் தம்பியை லவ் பண்ணது யாருக்குமே தெரியாது இன்ஃபேக்ட் என் ஃபேமிலில ஒருத்தருக்கும் தெரியாது பாருங்க இனிமே அவங்க பார்க்க போறதும் இல்ல பேச போறதும் இல்ல ஒண்ணா சேர போறதும் இல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு சோ நாமளும் எல்லாத்தையும் மறந்துடலாம் எனக்கு அதான் வேணும் ஹேண்ட் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல சந்திரு 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 கேட்டாச்சு பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்ல தள்ளு தள்ளு அண்ணிய பாரு அண்ணி